இன்னைக்கு நம்ம தி ரைவல்ஸ் இந்த பிளே பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆர்பி ஷெரிடன். இவங்க ஒரு ஐரிஷ் பிளே ரைட் அண்ட் போயட். ஆர்பி ஷெரிடனுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா தி ரைவல்ஸ், தி ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், தி கேம்ப், தி கிரிட்டிக் அண்ட் சோ ஆன். தி ரைவல்ஸ் இந்த பிளே வந்து காமெடி ஆஃப் மேனஸ் ஜான்ராக்கு கீழே வரும். இந்த பிளேல மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோல நம்ம ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம். சார் ஆண்டனி அப்சல்யூட், இவங்க ஒரு வெல்தி மேன். சார் ஆண்டனி அப்சல்யூட்டோடைய பையன் தான் நம்ம பிளேயோடைய ஹீரோ ஜாக் அப்சல்யூட். ஜாக் அப்சல்யூட் வந்து லிடியாவை லவ் பண்றாங்க. லிடியா தான் நம்ம பிளே உடைய ஹீரோயின். லிடியா ஒரு வெல்தி லேடி. லிடியாக்கு என்ன ஆசைனா அவங்க ஒரு புவர் மேனை லவ் பண்ணி அந்த புவர் மேனை மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ லிடியாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, லிடியாவுடைய ஹார்ட்டை வின் பண்றதுக்காக வெல்தி ஃபேமிலியை சேர்ந்த நம்ம ஹீரோ ஜாக் அப்சல்யூட் ஒரு புவர் மேன் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. லிடியாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஜாக் அப்சல்யூட் அவங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டி அண்ட் நேமை லிடியாவுக்கு முன்னாடி மறைச்சி அவங்க பேர் பிவர்லின்னும் அவங்க ஆர்மியில் என்சைனாக இருக்கிற ஒரு புவர் மேன் அப்படின்னு லிடியா முன்னாடி காமிச்சிக்கிடுறாங்க. பட் உண்மை என்னன்னா ஜாக் அப்சல்யூட் பிரிட்டிஷ் ஆர்மியில் கேப்டனாக இருக்கிறாங்க. வெல்தி ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ஜாக் அப்சல்யூட். பட் லிடியா ஒரு புவர் மேனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட ஆசைப்படுறனால ஜாக் அப்சல்யூட் வந்து லிடியா முன்னாடி அவங்க ஒரு புவர் மேன் மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு சுத்துறாங்க. ஹீரோயின் லிடியாக்கு நம்ம ஹீரோ ஜாக் அப்சல்யூட்டை என்சைன் பிவர்லியா தான் தெரியும். பட் கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டும் என்சைன் பிவர்லியும் ஒரே ஆளு தான். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் மேலப்ராப், இவங்க நம்ம ஹீரோயின் லிடியாவுடைய கார்டியன். லிடியாவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ லிடியாக்கும் லிடியாவுடைய சொத்துக்கும் மிஸ்ஸஸ் மேலப்ராப் தான் கார்டியனாக இருக்கிறாங்க. இவங்க கார்டியனாக இருக்கிறனால லிடியா வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப் சொல்ற பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கிடணும். அப்படி இல்லைனா லிடியாவுக்கு அவங்களுடைய முழு சொத்தும் கிடைக்காது. இந்த பிளேலையே ஃபேமஸான கேரக்டர்னா அது மிஸ்ஸஸ் மேலப்ராப் தான். எதுக்காகனா மிஸ்ஸஸ் மேலப்ராப் பேசும்போது ராங் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேசும்போது ரிசால்வ் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இல்லைனா அதுக்கு பதிலாக அதே சவுண்டு இருக்கிற டிசால்வ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்ஸஸ் மேலப்ராப் இப்படி ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி மேலப்ராப்சிசம் அப்படிங்கிற கான்செப்டையே டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாப் அண்ட் ஃபாக்லாண்ட், இந்த ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ ஜாக் அப்சல்யூட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜூலியா, இவங்க அப்சல்யூட்ஸோடைய ரிலேஷன். சார் ஆண்டனி அப்சல்யூட் தான் ஜூலியாவுடைய கார்டியனாக இருக்கிறாங்க. ஜூலியா வந்து ஃபாக்லாண்டோடைய லவ்வர். நெக்ஸ்ட் ஃபேக் வந்து நம்ம ஹீரோ ஜாக் அப்சல்யூட்டோடைய சர்வெண்ட். தாமஸ் வந்து சார் ஆண்டனி அப்சல்யூட்டோடைய சர்வெண்ட். இப்போ நம்ம ஆக்ட் 1 பார்க்கலாம். இந்த பிளே ஃபுல்லாக பாத் அப்படிங்கிற சிட்டியில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ட் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டில் தற்செயலாக ஆக்சிடெண்ட்டாக ஃபேக் அண்ட் தாமஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெண்டு சர்வெண்ட்ஸும் அவங்களுடைய மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறாங்க. தாமஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மாஸ்டர் சார் ஆண்டனி அப்சல்யூட் வந்து பாத்துக்கு வந்துட்டதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக் நக்கலாக கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டுக்காக வேலை பார்க்கலை, அவங்களுடைய நியூ மாஸ்டர் வந்து என்சைன் பிவர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாமஸும் என்னப்பா சொல்கிற, அப்போ நீ கேப்டன் ஜாக் அப்சல்யூட் கிட்ட இருந்து வேலையை விட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபேக் என்ன சொல்கிறாங்கன்னா லிடியான ஒரு வெல்தி லேடி இருக்கிறாங்க. கேப்டன் ஜாக் அப்சல்யூட் வந்து லிடியாவை
லவ் பண்றாங்க. பட் லிடியா வந்து ஒரு புவர் மேனை லவ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ லிடியாவுடைய அஃபெக்ஷன் அண்ட் லிடியாவுடைய ஹார்ட்டை வின் பண்றதுக்காக கேப்டன் ஜாக் அப்சல்யூட் வந்து லிடியா முன்னாடி அவங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு லிடியா முன்னாடி என்சைன் பிவர்லியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு ஃபாகும் தாமஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் லிடியாவுடைய மெய்டு லூசி லிடியாக்காக பாத்ல உள்ள லைப்ரரிஸ்க்கு போய் சில புக்ஸ் எடுத்துட்டு வந்து லிடியா கிட்ட கொடுக்கறாங்க. லிடியாக்கு புக்ஸ் ரீட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். லிடியா நிறைய ரொமான்டிக் புக்ஸ் ரீட் பண்ணி அதுல வர்ற லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ரொமான்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகிதான் லிடியா ஒரு புவர் மேனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ லிடியா புவர் மேனான என்சைன் பிவர்லிய லவ் பண்றாங்க. பட் லிடியாக்கு அவங்க லவ் பண்றது வெல்தி மேனான கேப்டன் ஜாக் அப்சல்யூட்னு தெரியாது. இப்போ லிடியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு லிடியாவுடைய கசின் ஜூலியா வராங்க. ஜூலியா இப்பந்தான் அவங்க கார்டியன் சார் ஆண்டனி அப்சல்யூட் கூட சேர்ந்து பாத்துக்கு வந்திருக்காங்க. உடனே லிடியாவை பார்க்க வந்துட்டாங்க. இப்போ லிடியாவும் ஜூலியாவும் அவங்க லவ்வர்ஸ் பத்தி பேசி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லிடியா அவங்க கசின் ஜூலியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை அவங்களுக்கும் அவங்க லவ்வர் என்சைன் பிவர்லிக்கும் நடுவுல சண்டை வந்ததே கிடையாதான். பட் லிடியாக்கு அவங்க லவ்வர் கூட சண்டை போடணும்னு ஆசை. ஸோ லிடியாவே பிளான் போட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க லவ்வருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த லெட்டரை காரணமா வச்சு லிடியா என்சைன் பிவர்லி கிட்ட, நீங்க என்ன விட்டுட்டு வேற ஒரு லேடிய மேரேஜ் பண்ண ஆசைப்படுறீங்களான்னு சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சண்டைக்கு அப்புறம் லிடியாவும் என்சைன் பிவர்லியும் பேசவே இல்லை. ஜூலியாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லிடியா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிவர்லிக்காக எழுதின ஒரு லவ் லெட்டரை லிடியாவுடைய கார்டியன் மிஸ்ஸஸ் மேலப்ராப் பார்த்துட்டாங்களாம். மிஸ்ஸஸ் மேலப்ராப்க்கு அவங்க நீஸ ஒரு என்சைனுக்கு ஒரு புவர் மேனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை. ஸோ மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து லிடியா அவங்க லவ்வர் பிவர்லி கூட பேசக்கூடாதுன்னு லிடியாவை தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வருத்தத்தோட சொல்லிட்டு லிடியா கிண்டல் பண்ற மாதிரி ஜூலியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்ன லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து ஒரு ஐரிஷ் பேரனட்டுக்கு டீலியாவோ சீலியாவோ ஏதோ ஒரு பேர்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லிடியா கிண்டல் பண்ற மாதிரி ஜூலியா கிட்ட சொல்றாங்க. மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து ஐரிஷ் பேரனட்டான சார் லூசிஸ்க்கு டீலியா அப்படிங்கிற பேர்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் லூசிஸும் லெட்டர் எழுதி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் லூசிஸ் வந்து லிடியா தான் அவங்களுக்காக லவ் லெட்டர் எழுதி அனுப்பி வைக்கிறதா நினைக்கிறாங்க. சார் லூசிஸும் லிடியாவை தான் லவ் பண்றாங்க. சார் லூசிஸ் லிடியாக்காக தான் லவ் லெட்டர் எழுதி அனுப்பி வைக்கிறாங்க. பட் அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்றது மிஸ்ஸஸ் மேலப்ராப். மிஸ்ஸஸ் மேலப்ராப் கிட்ட இருந்து தான் லவ் லெட்டர்ஸ் வருதுன்னு சார் லூசிஸ்க்கு தெரியாது. ஸோ மிஸ்ஸஸ் மேலப்ராப் சார் லூசிஸை லவ் பண்ணுறாங்க. சார் லூசிஸ்க்காக லவ் லெட்டர்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க. பட் சார் லூசிஸ் லிடியாவை லவ் பண்ணுறாங்க. சார் லூசிஸ் லிடியாக்காக லவ் லெட்டர்ஸ் எழுதி அனுப்பி வைக்கிறாங்க. பட் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் மேலப்ராப் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மிஸ்ஸஸ் மேலப்ராப் சார் லூசிஸும் அவங்கள லவ் பண்ணுறதா நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் லிடியா ஜூலியா கிட்ட ஃபாக்லாண்டை பத்தி கேக்குறாங்க. ஜூலியா சொல்றதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம்னா, ஜூலியாவுடைய ஃபாதர் டெத்துக்கு முன்னாடியே ஜூலியாக்கும் ஃபாக்லாண்டுக்கும் என்கேஜ் ஆயிடுச்சு. ஜூலியா ஃபாக்லாண்டை லவ் பண்ணுறாங்க. ஃபாக்லாண்டும் ஜூலியாவை லவ் பண்ணுறாங்க. பட் ஃபாக்லாண்ட் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஃபாக்லாண்ட் அடிக்கடி ஜூலியாவுடைய லவ்வை சந்தேகப்பட்டு ஜூலியா கிட்ட, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் ஜூலியா தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும்போது ஃபாக்லாண்ட் ஜூலியாவை காப்பாத்திருப்பாங்க. இப்போ லிடியா ஜூலியா கிட்ட என்ன கேக்க
இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஃபாக்லேண்ட் அன்னைக்கு உன்னை காப்பாத்தாம இருந்தாங்கன்னா நீ ஃபாக்லேண்ட லவ் பண்ணிருப்பியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூலியா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடியில இருந்தே ஜூலியா ஃபாக்லேண்ட லவ் பண்ணத சொல்றாங்க. இப்படி லிடியாவும் ஜூலியாவும் அவங்க லவ்வர்ஸை பத்தி பேசி ஒருத்தரை மாத்தி இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சர் ஆண்டனி அப்சல்யூட் அங்க வர்றதுக்கு முன்னாடி ஜூலியா அங்க இருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சர் ஆண்டனி அப்சல்யூட் மிஸ்ஸஸ் மேலப்ராப் கூட அங்க வராங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து லிடியாக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிவர்லி ஒரு புவர் மேன், பிவர்லி உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான், பிவர்லிய மறந்துரு, உங்க ரிலேஷன்ஷிப்பே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு மிஸ்ஸஸ் மேலப்ராப்பும் சார் ஆண்டனியும் லிடியாக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் லிடியா அதெல்லாம் ஒத்துக்கிடல. லிடியா பிவர்லிய தான் மேரேஜ் பண்ணிக்கிட்ட போறதா சொல்றாங்க. இப்படி எதிர்த்து பேசின உடனே ரெண்டு பேரும் லிடியாவை அந்த ரூமை விட்டு அனுப்பி வச்சிருந்தாங்க. சார் ஆண்டனி அப்சல்யூட் என்ன நினைக்கிறாங்கன்னா, லிடியாவுடைய எஜுகேஷன் தான் லிடியாவை இப்படி இண்டிபெண்டா ஆக்ட் பண்ண வைக்கிதுன்னு நினைக்கிறாங்க. சார் ஆண்டனி அப்சல்யூட் வந்து விமென்ஸுக்கு எதுக்கு எஜுகேஷன் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் சார் ஆண்டனி அப்சல்யூட் வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப் கிட்ட லிடியாக்கும் அவங்க பையன் கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருமான்னு கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் மேலப்ராப்பும் ஒத்துக்கிடுறாங்க. தென் சார் ஆண்டனி லிடியாவை இந்த மேரேஜுக்கு சம்மதிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சார் ஆண்டனி போனதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் மேலப்ராப் சார் லூசஸ்க்காக லெட்டர் எழுதி அதை லிடியாவுடைய மெய்டு லூசி கிட்ட டெலிவர் பண்ண சொல்றாங்க. இப்போ மிஸ்ஸஸ் மேலப்ராப் ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அவங்க சார் லூசஸ்க்காக லெட்டர் எழுதி அனுப்பி வைக்கிறத லிடியா கிட்ட யாரு போட்டு கொடுத்தான்னு மிஸ்ஸஸ் மேலப்ராப் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் மேலப்ராப் சார் லூசஸ்க்காக எழுதுற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே லூசி தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்ஸஸ் மேலப்ராப் லூசி கிட்ட போய் நீ லிடியா கிட்ட சொன்னியான்னு கேட்குறாங்க. லூசியும் சே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், நான் லிடியா கிட்ட எதையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுதாங்க. மிஸ்ஸஸ் மேலப்ராப்பும் அதை நம்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் மேலப்ராப் இன்னொரு லெட்டர் சார் லூசிஸ்க்காக எழுதி அதை லூசி கிட்ட கொடுத்து விடுறாங்க. லிடியாவுடைய மெய்டு லூசி தான் எல்லா லவ்வர்ஸுக்கும் லெட்டர்ஸ் டெலிவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால லூசிக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் பரிசு வந்து கிடைக்கும். பட் லூசி வந்து எதையும் வெளியில காமிச்சுக்கிடாம ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. இந்த லூசி தான் லிடியாவும் பிவர்லியும் லவ் பண்றத மிஸ்ஸஸ் மேலப்ராப் கிட்ட போட்டு கொடுத்தாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து சார் லூசஸ்க்காக லெட்டர்ஸ் எழுதுறத லிடியா கிட்ட போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இந்த லூசி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் லூசஸ் கிட்ட லிடியா தான் உங்களை லவ் பண்றாங்க, லிடியா தான் உங்களுக்காக லெட்டர்ஸ் எழுதி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சார் லூசஸை நம்ப வச்சிருக்காங்க. சார் லூசஸும் லிடியாக்காக லெட்டர்ஸ் எழுதி அதை லூசி கிட்ட கொடுக்காங்க. லூசி அந்த லெட்டர்ஸ் மிஸ்ஸஸ் மேலப்ராப் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்த மிஸ்ஸஸ் மேலப்ராப் சார் லூசஸ்க்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்பி இன்னும் நிறைய லெட்டர்ஸ் சார் லூசஸ்க்காக எழுதி லூசி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ இதோட ஆக்ட் 1 முடியுது.